நாம் இந்த உடலுக்கு பின் இனி பிறவியெல்லாம் நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த உணர்வை உங்களுக்குள் வளர்த்து கொண்ட பெண் உங்க வீட்டிலே சந்தர்ப்பத்தால் எத்தனை விதமான நிலைகள் வரும். உதாரணமாக ஆண்கள் வெளியிலே சென்றுகின்றனர், சென்று வரப்போனும் எத்தனையோ சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலின் நிலைகள் வரப்போனும் வீட்டுக்குள் வர்றாங்க. அப்ப அந்த சங்கடமான நிலையில இருந்து இப்ப தண்ணி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அலைந்து வந்திருக்கிறாங்க, தண்ணி கொண்டாங்கன்னு கேட்கிறாங்க கனவு. அப்ப நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாலும் உங்களுடைய சந்தர்ப்பம், அதே சமயத்துல கரண்டியில எண்ணெய் ஊற்றி நீங்க வேக வச்சுட்டு இருந்தீங்க, இதுதான் தாளிக்கக்கூடிய நிலை இருக்கு. இவர் வந்த வேகத்துல என்ன செய்வாரு, இந்த சங்கடமான உணர்வும் சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யும். நாம கரண்டியில் வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் இதை உணராத நிலை தாகத்தின் வேகம் என்ன செய்கின்றது, தண்ணி கொண்டான்னு சொல்லி ரெண்டாவது சொன்ன தண்ணி வரல, இன்னொரு தண்ணி தவிச்சுட்டு உனக்கு இரும மாடு அப்படின்னு சொல்லி தன் அறியாமலே பேசிச்சு, அல்லது கோபிக்கும் தன்மை வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கரண்டியை வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும், அதாவது தாளிக்கிற ஒரு நிமிஷம் தானே தாளிச்சுட்டு வந்துடலாம்னு இருக்கும். ஆனால் கணவன் மேல் பற்றுதான், சந்தர்ப்பம் இதை செய்யும்போது கரண்டி வச்சுட்ட அவசரத்தில் வந்தா எரிந்துவிடும். அதே சமயத்தில் நீங்க இதே சமயத்தில் நம்ம தண்ணி பொங்கி வருதுன்னு வச்சு பொங்கிக்கிட்டு இருக்கு, நீங்க வச்சு சமையல் கணவர் கூப்பிடறான் தண்ணியில வந்து அந்த பொங்கி வர போகும்போது எடுத்து வைத்தால் என்ன செய்யும், துணி எடுக்க மறந்து தூக்கினா அந்த கையில சுட்டு விடும். ஏன்னா இந்த அவசர உணர்வு எத்தனை பெரிய குற்றங்களை கொண்டு வருகின்றது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம அதாவது சந்தோஷமா இருக்கிற ஒரு கணவர் இடத்துல இந்த வெறுப்பின் உணர்வு எதை சொன்னாலும் சரிங்க எங்கேயும் நடக்கும் உணர்வுகள் இங்க வீட்டிலே வந்து பாய்ந்து விடுகின்றது. அப்பதான் நம்ம தடுக்கணும் இல்லை, ஆண்களா இருந்தாலும் தெரிவுகளா இருந்தாலும் அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலுக்கு விடும்போது அப்படிக்கப்பதே கொள்ள வேண்டும். எதே இப்போ ஆண்களா இருக்கக்கூடிய வெளியில பார்க்கிறோம், ஒருத்தன் தவறு செய்கின்றான் கண்ணுற்று பார்க்கின்றோம், அந்த உணர்வின் தன்மை கருவழி என்ன செய்து ஊழ்வினை என்பதற்காக பதிவு செய்திருக்கும். அப்பவே அதை இயக்காம அதை கொள்ளவன் இயக்கத்தை அதை தடைப்படுத்துகிறேன். இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த துருவ தியானத்தில் இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்யணும், ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை தர வேண்டும் என்று அந்த உணர்வை திருப்பதை எண்ணினால் நாம் எதை முதல்ல தவறென்று எண்ணுமோ அந்த உணர்வின் தன்மை இங்கே பதிவு செய்யும், அதுக்கு மேலேயே பதிவாகின்றது. அப்ப அனுசி அப்பவே அதன் இயக்கம் தனிகின்றது. இதான் ராமாயணத்தில் சொல்லுகின்றான் பரதனுடைய தாயார், அதாவது போர் முறைக்கு போகும்போது தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தான், போருக்கு செல்லப்படும் போது மூன்று சாம்ராஜ்யத்தும் அதை நாம் அடிமையாக்க வேண்டும் என்றும் அவர் முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சியின் தன்மை வரப்போகும்போது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சக்தியாக ஏற்றுக்கொள்கிறேன், நுகர்ந்த உணர்வோ அவன் உடலை பதிவாகின்றது. அதான் போர் முறைக்கு வரப்போகும்போது உணர்வின் தன்மை கொண்டு போருக்கு செல்லுகின்றான். அப்ப இது என்ன செய்ய வசிஷ்டர், எதை நமக்கு அந்த நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்ற உணர்வை கவர்கின்றானோ இது வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட உணர்வு. அந்த உணர்வின் தன்மை தன் உடல் ஆகும்போது பிரம்மமாகுது அணுவாகிறது. அந்த விஷயம் அந்த மற்றவர்களை கொள்ள வேண்டும், நான் மற்றவர்கள் நான் ஜெயிக்க வேண்டும் இந்த உணர்வின் சக்தியாக உடல்ல பதிவாகும். நான் வசிஷ்டர் பிரம்மகுரு, பிரம்மகுருவின் மனைவி அருந்ததி, நான் நுகர்ந்து கொண்ட உணர்வு எதுவோ நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்றும் அந்த நாட்டை ஆட்சி புரியதற்கான போர் முறைக்கு செல்லப்படும் எத்தனை கொலைகள் நடக்கின்ற சிந்திக்கவில்லை, நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்ற நிலையில் தான் அவன் போர் முறைக்கு செல்லுகின்றான். அப்படி போர் முறைக்கு செல்லப்படும் போது ஈவி இறக்கமற்று என அரசாங்கில் இருக்கும் நிலை என்றாலும் அங்க இருக்க குடிமக்களை ஒன்று மரியாதவங்களை கொண்டு குவித்துதான் நம்ம அங்கு செல்லுகின்றான். ஆனால் அரச போருக்கு நிலையந்த சிப்பாய்களை கொண்டாலும் அவன் வாழும் அவன் அரசத்து குடும்பத்துக்குள் வந்தவனா அவன் வீழ்ச்சி தான் அங்கு ஜெயிக்கின்றான். ஏனென்றால் தசரத சக்கரவர்த்தியின் பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த உயிரின ஆசைகள் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு தான் அங்கு எப்படி விளைகின்றது, அந்த தவறுகளை எப்படி செய்கிறான் என்று இங்கே காட்டுகின்றான். அப்ப அந்த கவர்ந்து கொண்ட சக்தி யாரு, வசிஷ்டர் பிரம்மகுரு, பிரம்மகுரு மனைவி யாரு அருந்ததி. இவன் போர் முறைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு வரப்போகும்போது அங்கு வெற்றி பெறுகின்றான். ஆக இவன் எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ அதன் உணர்வு அந்த தசர சக்தி எதை கவர்ந்தானோ அவன் மனைவி ஆகின்றது. இங்கே சிவ தத்துவத்தில் எடுத்துக்கொண்டால் இங்கே நாம் எதை பார்க்கணும், கண்ணால் பார்த்து ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று தன் உடலாக்கின்றான். பார்வதி பஜே நமச்சிவாய், நீங்க காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் நல்லதை பார்த்தாலும் கெட்டதை பார்த்தாலும் இந்த உணர்வின் தன் உயிரிலே பெற்று அந்த உணர்வின் தன்மை தன் அதை இயக்கி அது உடலின் தன்மை உடலாயும் நாம் பார்வதி வகை நமச்சிவாய அரகரா சம்போ மகாதேவம். நாம் எதை எண்ணினமோ அந்த உணர்ச்சியில் நம் உடலுக்குள் அதை இணைத்து அது எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய நீ அந்த உயிர் என்ற நிலையில் இந்த பாடல்கள் தெளிவாக காட்டுகின்றன. ஆகவே நாம் எதை நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை வசிஷ்டர், உணர்வின் தன்மை உடலாகிவிட்டால் அது பிரம்மமாகின்றது. பிரம்மகுருவின் மனைவி யாரு, அது அருந்ததி. எந்த உணர்வின் தன்மை நம் உடலாகுதோ
அதுவே குரு வழியில் அதன் வழியை கொண்டு நாம் போர் முறைக்கு போய் இறக்கமற்ற நிலைகள் கொள்ள செய்யுங்கள். ஆனால் தசரது சக்கரிச்சந்த உணர்வு எடுக்க போகும்போது உயிரின் தன்மை அந்த உணர்வின் சக்தியாக அவனுடைய மனைவி ஆயினர். தசர சக்கரவர்த்தி கல்யாணம் என்ன செய்யறான், கங்கணமே கட்டாத நாளொரு மணிக்காங்க திருமணம் செய்து கொண்டே இருக்கிறான் என்ற நிலை. இங்கே சிவ தத்துவத்தில் சதா பார்வதி பஜே நமச்சிவாய என்று தன் உடலின் தன்மை உணர்வு எதுவும் அந்த சக்தியாக ஏற்றுக்கொள்ளான். இதுவும் உடல் தான், அதுவும் உடல் தான். இது சிவ தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு. ஆகவே அப்படி போர்மறைக்கு வந்தாலும் அப்போ உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்ப வரம் வேண்டும் போது என்ன கேட்கிறான், மனைவிக்கு உனக்கு என்ன வர வேண்டும் என்று ரெண்டு வரத்தை கேளுங்க, நான் சமயம் வரும் கேட்கிறேன் என்று சொல்லிட்டு. அப்ப சமயம் வரும்னு உடனே நாம விதை விளைச்சி பணியை பலனை எதிர்பார்க்க முடியுமோ? எந்த உணர்வின் தன்மை கொலை செய்ய அந்த உணர்வின் தன்மை விளைந்ததோ இப்ப இந்த ஆட்சிக்கு வரப்படும் போது அனுசியும் உடலே அது விளைகின்றது. ஆக ராமனுடைய தாயாரோ எல்லாத்தையும் அரவணைக்கின்றது. ஆக தன் குழந்தைகளை எல்லாத்தையும் ஒரே குழந்தையாக சமமாக எடுத்து ஆக எழுந்து வாழும் ஒத்துழைக்கும் தன்மை வருகின்றது. இருப்பினும் இந்த காலக்கெடு வரப்போகும்போது இந்த தசரசை கட்டி ராமனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், அதாவது அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். அப்போது இந்த முயற்சி எடுத்து இந்த பரதனுடைய தாயாரும் இதுக்கு ஒத்துழைப்பு தருகின்றனர். ஏனென்றால் அந்த கைலைக்கு தான் இந்த பரதன் பிறந்தது. ஆனால் பரதனும் ராமனிடத்தில் தான் அதிகமாக பழக்கம், ராமனுடைய தாயாரத்தில் தான் பழக்கம். ஆனால் தன் தாயிடத்தில் பழகவில்லை ஜாய்ஸ். இருந்தாலும் இந்த உணர்வு குண்டம் வளர்ந்தாலும் கடைசியில் என்ன ஆகின்றது, இதன் வழிப்படி பட்டாபிஷேகம் செய்யப்படுப்போம் போதுதான் இந்த பரதனுடைய தாயார் என்ன செய்து தகுந்து ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்துவிட்டால் நான் தனித்திருக்குவேன் என்று குறுகிய உணர்வு, அதான் கூனி. அதாவது குறுகிய உணர்வு கொண்டு தனக்குள் மனசாட்சிக்கு விரோதமான நிலைகளே தன் பையனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றது. அந்த பட்டம் சூட்ட வேண்டும் இந்த உணர்வை எடுத்து அதன் வழிக்கொண்டு தன் பரதனை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பி விடுகின்றார். அதே சமயத்தில் தாய் வீட்டுக்கு அனுப்பிய பின் என்ன செய்கின்றான், இப்போ அவன் பரதன் இங்கே இருக்கும்போது கேட்டால் அவனோட ஒத்துக்கொள்ளும் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அதை தனித்து பிரித்து தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்போ தசரத சக்கரவர்த்தி கேட்கிறான், அன்னைக்கு போர்மலையில் எனக்கு அது வரம் கொடுத்தீர்களோ அந்த வரத்தை இப்போ தரீங்களா? ஓ தாராளமை கேளு. அப்போ தாராளமை கேட்கும்போது என்ன நடக்கின்றது, இப்போ அந்த ரெண்டு வரப்படி ராமன் காட்டுக்கு போக வேண்டும், பரதனுக்கு இங்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி கொன்று அந்த சக்தியின் தன்மை இருந்ததும் அதே போல தன் மகன் நல்லவன் என்ற நிலையிலும் செயல்படுத்த விடாதபடி இந்த உடல்ல உணர்வுகள் அதனுடைய வலு எப்படி வருகின்றது? அப்ப ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நல்லவனை துன்புறுத்த உணர்வுகள் எப்படி வருகின்றது? தன் மகன் சுகமாக வேண்டும் என்று விஷயத்தின் தன்மை கொண்டு தன் ஆட்சி புரிய வேண்டும் என்று எப்படி வருகின்றதுதான் ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றன. அதை நாம் புரிஞ்சுகிறாதபடி ராமாயணத்தை நாம் புரிஞ்சுகிறாதபடி வேறு விதமா திருப்பி பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறான், இப்ப ராமனை காட்டுக்கு அனுப்பிய பின் இவனை அதான் செய்யணும், அவனை வேதனைப்படுத்தினது தசர சகர்த்தி இப்ப நல்லதை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகின்றானே, கொடுக்க வாக்கை வைத்து என்னை இப்படி கொன்று விட்டாளே என்று அதன் வழியிலேயே மரணம் அடைகின்றான். மரணம் அடைந்த பின் இப்ப தன்னுடைய தாய வீட்டுக்கு அனுப்பிய மகனை வர சொல்லுகின்றான். வர சொன்ன பின் பரதன் வருகின்றான். அந்த நாட்டுக்குள் வந்த உடனே இருக்கும் நிலைகளை பார்த்தோன்னு சூனிய நிலையாக இருக்கின்றது. அதை கண்டு என்ன செய்கின்றான், சூன்யமா இருக்கின்ற என்ன நடந்தேன்னு யாரிடம் கேட்டாலும் அமைதியா இருக்கின்றான், யாரும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் தசரதன் இறந்து விட்டான், ராமனும் நல்லவன் காட்டுக்கு சென்று விட்டான் என்று இருந்த நிறைய சாம்ராஜ்யர் எனக்கு வெந்தியா இருக்கின்றது, யாரும் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் இவனுடைய தாயே இதற்கு காரணம் என்ற நிலை எப்படி சொல்வதென்று எல்லாம் தகர்த்து நிற்கப்படும் போது மீண்டும் தன் தாயிடமே கேட்கின்றான். தாயிடம் கேட்கும்போது தான் சொல்லுகின்றான், நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை, ஆக அங்கு போரில் ஜெயிக்க நான் தான் ஜெயிச்சு கொடுத்தேன், அதற்காகவே எனக்கு பரிசாக ரெண்டு வரம் கொடுத்தார், அந்த வரத்தை தான் நான் இன்று கேட்டேன். அந்த வரத்தின் பிறகான் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், என் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேட்டேன், அதை கொடுத்தார், அவர் கொடுக்காது இறந்தார், நான் அல்ல காரணம் என்று மகனிடத்தில் சொல்லப்படும் போது அப்போதான் சொல்லியிருந்தான், அதாவது உன் தாயாரும் அதே மாதிரிதான் என் பாட்டன் வீட்டில் செய்தது, அதன் வழி அந்த சாம்ராஜ்யனை சீர்குலைந்தது. இதை போல அன்றே ஒன்றை கொன்னை கொண்டிருந்தான் இந்த காரியமெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற இளைவன் சொல்லுகின்றான். அப்ப அன்றே கொண்டிருந்தால் என்ன அர்த்தம், இப்ப நாம் அந்த ஒருவரை கொலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மையின் தந்தை என்னவில்லை என்றால் இந்த உணர்வுகள் அங்க வளர்ந்திருக்காது. அதனால் இதை எடுத்து சாதாரண மக்களும் புரியும்படி கதையை எழுதியிருக்கிறாங்க, அதை நாம கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கமா இல்லை. இப்போ ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை எடுத்தால் அந்த வேதனை உணர்ச்சியின் நமக்குள் அது வளர்ச்சியாகி
பிறரை வேதனைப்படுத்தும் செயலே சொல்லாக வரும். அப்போ அதை வளராது தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று அடுத்த கிழமை இதை இணைத்து விட்டு அது சக்தி இழக்கும். அப்ப நாம சிந்திக்கும் ஆற்றல் வருகின்றது. அதே மாதிரி அங்க நாம உடனே ரோட்ல அந்த இருக்கக்கூடிய நாம தொழில் செய்ய இடங்க இந்த மாதிரி வந்தோம்னா, ஈஸ்வரன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நாம் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை தான் எடுத்துக்கொண்டான். அடுத்த நிமிடமே இதை வந்து இணைந்து விடுகின்றது. ஏனென்றால் இதே மாதிரி அடுத்தும் சொன்ன உணர்வை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, அந்த அவசர உணர்ச்சி வளரப்போம் போது, நாம உணர்ச்சியின் வேகம் கூறும்போது வரிசை என்ற நிலை வரும். வீட்டுக்குள்ள வந்தவுடனே அந்த தாகத்தின் நிலை அதிகமாகும். தாகத்தின் நிலை கொடுக்கவில்லைன்னா மனைவி மேல கோபம் வரும். அப்ப எது செய்கின்றது? அப்ப அந்த ரகத்தில் நாம் உடனடியாக இத்தகைய சூழ்நிலை வந்தால் ஈஸ்வரா என்று அதை எடுக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு ஆயுதால மெம்பர் என்றால் எது? பிறிதொரு உணர்வுகள் நம்மை மாற்றி இன்னொரு பிறவிக்கு கொண்டதாவது தடுக்க வேண்டும் என்றால், இந்த நேரத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளை நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று அதே உணர்வின் தன்மை இங்க பதிவு செய்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்திய பின் என்ன செய்யணும்? அவன் தவறு செய்தான் என்று அந்த நிமிஷத்தில் எண்ணிக்கணும். சொல்லிவிட்டு அவன் அறியாத இருள்கள் நீங்கணும். அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்றால், இங்க ஈர்க்கும் தன்மை வந்து நான் தவறு செய்தான் உணர்வு எடுத்தாலும் அவன் இந்த நல்ல நிலை அடைய வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்த பின் ஈஸ்வர லோகம் இந்த உணர்வின் தன்மை கலக்கப்பட்டு நாம் ரத்தத்தில் வளர்ப்போம். இந்த உணர்வு அது வந்து இந்த லோகம், அது கருத்தன்மையை நாம் உருவாக்க வேண்டும். அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான். சந்தர்ப்பத்தால் நாம் பார்க்கும் உணர்வு பிரம்மமாகின்றது. அது உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கும். அதே போல் உருவாக்கும் திறன் பெற்றவன் இந்த ஆறாவது அறிவு பெற்றவன். அதனால்தான் நாம் வாழ்க்கையில் எங்கே தவறுகள் நடக்கின்றதோ அதை உற்று பார்த்து அறிந்து கொண்டாலும் அந்த தவறு உணர்வு நமக்குள் இயங்காதபடி தடைப்படுத்தி பழக வேண்டும். ரோட்ல போகும்போது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, நாம வேடிக்கை பார்க்கறோம். அப்ப அதே உணர்வு நுகரப்படும்போது நம்மளுக்கும் கோபம் இருக்கும். இப்ப அநியாயம் பண்றாங்க அப்படின்னு நாம எண்றோம். அப்ப அந்த உணர்வின் தன்மை உயிரியப்படும், அந்த உணர்வின் தன்மை இயக்கமாகும். அந்த உணர்ச்சிகள் நம்ம ரத்தத்தில் கலக்குது. நாளடி நாம் அடிக்கடி இப்படி ஆகுது, அந்த பதட்டமும் பயமும் இருக்கும். அந்த உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலக்கப்படும் போது என்ன ஆகின்றது? அவன் செய்த தவறும் உணர்வின் அணு நம்ம உடல விளையாகும். ஆகவே முதல்ல இந்திரலோகம், அதுக்கப்புறம் பிரம்மலோகம். எந்த தவறின் உணர்ச்சி செய்தாலும் அது அணுவாக விளைந்து விட்டால் அதே உணர்ச்சியை தூண்டி அது வளரும். அதே உணர்வு நோரப்பும் அவன் செய்த செயலவே நாம் செயல்படுத்தும் தன்மை வருகின்றது. இப்ப தடுக்கணுமோ இல்லையா, அப்பவே அது கொன்று பல வேண்டும். அதான் ராமாயணத்தில் எப்போ அந்த உணர்வின் தன்னை அப்போதை கொண்டிருந்தால் நீ செயல்படுவன், அப்போதே நாம் இந்த வேதனைப்படும் உணர்வு பார்த்தா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்றால் இங்கே நிறுத்தி விடுகின்றது. உணர்வின் தன்மைகள் அந்த விஷயத்தின் தன்மை அதிகமாக இருந்தாலும் இந்த உணர்வுகள் அவன் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வுகளும் இதை கலந்து விடுகின்றன. அப்ப நமக்குள் எத்தனை உணர்வு இருக்குதோ ஒன்று சேர்ந்து வாழும் தன்மைகள் இங்கே வந்து சேர்கின்றது. ராமாயணத்தில் என்ன சொல்லுகின்றான்? ராமன் கடைசியில போகும்போது நேரமாகிவிட்டது என்று அவன் மணலை கூப்பிட்டு அது குருஜிக்க தொடங்குகின்றான். காரணம் என்னன்னா, இந்த உடல்ல வாழப்படும் போது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எத்தனை விதமான தீமைகள் வரும், அந்த தீமைகளை மாற்றி இந்த உடலுக்குள் இருக்கும் போது இதை மாற்றி அமைக்க வேண்டும். இதுதான் விஷ்ணு தனுசு என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம உடலுக்குள் செலுத்தினா இதன் இயக்கத்தை மாற்றி நமக்குள் வேண்டிய உணர்வை இருளி சூழ்வதற்கு மாறாக ஒளியண்ட நிலையை நாம கூட்டி சிந்தித்து செயல்படும் இந்த மனித உடலை சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த உடலுக்கு பின் நாம் பரவியில்லாத நிலையை அடைகின்றோம். இதெல்லாம் ராமாயணக்காரர்கள் தெளிவாக இருக்கு. இதெல்லாம் நீங்க சந்தர்ப்பத்தை நீங்க சிந்தித்து பார்த்தால் இந்த உண்மையின் இயக்கத்தை நீங்க அறிய முடியும். அதனாலதான் இப்போ உங்கள் ஆயுதால நம்பராக எதை அமைக்கணும்னு உங்க வாழ்க்கை இதே மாதிரி குடும்பத்தில் சில நேரங்கள் குழந்தை அதோ குடும்பத்தனம் செய்திருவான். குடும்பத்தனம் வேணும்னா நாம நல்ல வேலையில் இருக்கப்போம் குடும்பத்தனோட இப்படி கிரகம் இப்படி இருக்கான்னு வேதனைப்படும். அப்ப அந்த வேதனை உணர்வு நமக்குள் பதிவாக்கி விட்டால் அவனை பார்க்கும்போதுதான் குடும்பக்காரன் குடும்பக்காரன் பெண்களை பாருங்க பெரும்பாரு ஐயோ குடும்பத்தனம் செய்யறான் ஜாமி அப்படின்னு அவன் படிக்கவே மாட்டேங்கிறான் இதுதான் கேட்கலாம் தான் அவன் திருந்து வாழணும்னு கேட்கவே மாட்டேங்கிறான். யாராவது கேட்கறீங்களா? எதை உணர்வு பதிவு செய்தோமோ அதே நினைவு தான் நாங்கள் விட்டுக்கிண்டு. இதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் வருது. அப்போ அவன் அந்த ரகத்தில் அன்னிச்சோம் அவன் மேல் வரும் வெறுப்பினை அப்பவே கொன்று பழக வேண்டும். எதை நமக்குள் அந்த அவன் மேல் இருக்கும் வெறுப்பு உணர்வாதபடி அதை இயக்காமல் தடைப்படுத்தி பழக வேண்டும். அந்த ராமாயணத்தில் அப்பவே கொண்டிருந்தான் என்று பரதன் சொல்றான். அதேனால இதனால அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று உடனே நினைத்து அவன் சிந்தித்து செயல்படும் தன்மையும் அவன் நல்ல பொருளடைந்து செயல்படும் பெரிய ஞானியாக விட வேண்டும் என்று தாய் எண்ணட்டும். அதன் உணர்வுகளும் பார்த்துட்டும் இது தப்பப்பா இந்த மாதிரி செய்யணும் அவன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாத அமைகின்றது. இல்லை என்றால்
நாம் பாதாமியை போட்டு பாலில் வைத்து ஒரு விஷயத்தை போட்டு விட்டால் அதை சாப்பிட்டால் என்ன பண்ணும்? நாம் அவன் மேல நல்ல அன்புகள் இருந்து வளர்க்க வேண்டும் என்று குழந்தை மேல் பாசம் இருந்தாலும் அந்த இதை கொஞ்சம் தரையை இழுக்க முடியும். அந்த வெயில் அடிக்கிறது அவங்களுக்கு ஐயா சா ஐயா ராஜா இந்த நமது வாழ்க்கையிலே என்று ஆயுர்கால மெம்பர் என்றாலே தான் என்னை குருநாதர் எல்லோ இடங்களுக்கு எடுத்து சென்று பல துன்பங்களை படை செய்தார். அப்ப நீ ஆயுர்கால மெம்பர் ஆகணும், நான் கொடுத்த சக்தியை இந்த துன்பத்திலிருந்து விடுபட அந்த குரு நட்சத்திரத்தினை எடு, அப்போ இதை அடக்கு, சிந்தனை வரும், உடைய செயல் உயரும், அப்போ உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்த இது வரும். இதுதான் என்னை ஆயுர்கால மெம்பராகவும் பல காட்டுக்குள்ளுக்கும் மலைக்குள்ளுக்கும் ஊருக்குள்ளுக்கும் போய் ரோட்ல போனால் நாய் கழிக்கு வரும். இல்லாதவங்க நான் போயிட்டு இருக்க போகும்போது என்ன செய்ய இந்த சாமி எந்த பிறந்த சொல்றாங்களே திருக்கா அந்த சாமி இந்த சாமின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை நம்ம நல்லது செய்துட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க உணர்வு நாம் எடுத்தோம் நல்லது செய்யறவங்க மறந்துடுவோம். இப்போ இங்கே வர்றவங்கலாம் வர்றாங்கன்னு வச்சுங்க, வந்தவொடனே சாமி என் வீட்டில் கஷ்டமா இருக்கேன், பையன் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, இத்தனையும் நான் கேட்டேன்னு என்ன ஆகும்? இந்த உணர்வு பூரா நாம் நினைச்சு நல்ல பாலில் பாதாமியை போட்ட காட்டிலும் பல பொருளை பொருளும் ருசிக்கிட்ட மாதிரி என் நல்ல மனசு சக்தியும் கெடுத்துருவோம். அப்போ நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சொல்லி முடிஞ்சோன்னு உடனே என் எண்ணம் துருவ நட்சத்திரத்தின் பார் சொல்லும், அந்த உணர்வின் தன் என்னோட உடலில் படணும்னு சொல்லி அடுத்து சொல்லும். அது சொன்னாலும் கூட என் வீட்டில் தொல்லைகள் தெரிய மாட்டேன், கடன் தொல்லை எழுந்துகிட்டு இருக்கேன், பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இதை மீண்டும் மீண்டும் சொல்ல, அது அவங்க நல்லவங்களும் ஆகணும், என்ன வராத பாக்கி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கற யாரும் காரணம் கொடுத்தவங்க காரணம் உழவே நீங்கள் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ திருப்பி இது சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லணும்னா கேட்க மாட்டாங்க. நான் அதுக்கு சொல்ல நீங்க அவன் கொடுக்க மாட்டேன்னு அதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்பாங்க, அவன் கொடுக்கலையா அதனால உங்ககிட்ட சொல்றேன்னு திருப்பி எனக்கே சொல்லுவாங்க, நீங்க கேட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்றத நான் கேட்கணும். ஒருத்தர் கடன் கொடுக்கல என்னை பல தொல்லை கொடுக்குறதுன்னு கேட்க போனோம்னா என்னை பல வகையிலும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு நல்ல புத்தி வரணும், எனக்கு கொடுக்கணும், அந்த எண்ணம் வரணும், அந்த அருள் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுங்க மனசு இல்லை. இப்போ நீங்க இப்ப நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டேன்லங்க, உங்க உணர்வுடைய தன்மைகள் அங்கே வந்த உடனே என்ன செய்யுது, வீட்டில் பையன் சொன்னபடி கேட்கல என்ன போறோம், எதத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான். அவன் நல்ல வழியில் சொல்லணும், நல்லவனா வரணும், அந்த அருள் எங்களுக்கு கொடுக்கணும் யாராவது கேட்குறீங்களா? இவ்வளவு தூரம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன்னா அந்த உணர்வு தான் மீண்டும் மன இயக்கம். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் 1000 பேர் கேட்ட என்ன ஆகும், ஒரு பையன் தவறு செய்த கேட்டவன அதே உணர்வு அனுச்சு அவன் உரைக்க செய்தும் கெட்டவனாக செல்லும், அவனை கெட்டவனாக ஆக்க மாட்டேன். அதே உணர்வு நமக்குள் எடுக்கும்போது நம்ம உடல்ல என்னென்ன நோய்கள் வருது? ஒரு குடும்பத்துல பார்த்தானே இப்படி அண்ணன் தம்பி இருக்கிறான்னு இனம் புரியாத நிலையில் ஒருத்தருக்கும் குடும்பத்துல சிக்கல் வரும். இப்ப அதெல்லாம் மாத்தணுமா இல்லையா? இந்த மாதிரி தவறுகள் வரப்போகும்போது நம்ம இங்கே ஆயுர்கால மெம்பர் ஆனவர்கள் என்ன செய்யணும், ஈஸ்வராயன் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும், வேறு ஒழியை நான் பெற வேண்டும், என்னோட முழுவதும் உடனே அதை நிறுத்த வேண்டும். நிறுத்தின ஒருபாடு வீட்டில் மாமனாரா இருக்கிறாருன்னு வச்சு, அந்த மாமனார் அவருடைய அவசர காலத்தை சம்பாதிச்சார், வந்த மருமக பிடிப்பாரு, இந்த பையனை அவர் சொன்னபடி கேட்டு இருக்கான்னு இந்த நேரத்தில் வரப்போம்போது நினைச்சு, இந்த வந்த உடனே இப்படி பேசுறாங்க வேதனை அதிகமாக, இந்த வேதனை தன்மை உணர்வு அவதானத்தின் நினைச்சது ஈஸ்வரம் உருவாகுது. அப்ப பகமே இந்த உணர்வு உருவாக்கும் அது அனுபவம் உருவாகும், அது இயக்கமாக வந்து ரத்தத்தில் கடந்து எந்த உலகம் அது கருத்தன்மை அடைகின்றது. அப்ப என்னை இப்படி பேசுறாரே இப்படி பேசுறாரே இப்படி பேசுறாரு அதுவும் ஆயிரும், அது அனுபவம் ஒன்பது என்ன செய்யுது பிரம்மம் ஆயிரும். ஆக எதன் வழியில் உருவானதோ அந்த அணுத்தன்மை பிரம்மம் ஆயிப்போச்சுன்னா அந்த உயிரும் அந்த அணுத்தன்மை அடைய போகும்போது அவனுடைய இயக்கம் ஈசனை, அதில் ஏற்படும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆகவே அந்த உணர்ந்தன் எப்போ மாதிரி விஷ்ணு, ஆகவே எதை எடுத்ததோ அதே மாதிரி இந்த உயிரை போல அந்த அணுவாகுது. அப்போ அந்த இதே போல இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுறாரு உணர்வின் அணுக்கள் ஆகும்போது அந்த உணரும் மனம் ஞானமாகிறது, அந்த உணர்ச்சியை தோன்றும். அப்ப பிரம்மாவின் மனைவி யாரு சரஸ்வதி, அப்ப அடிக்கடி வேதனை 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 எடுத்து அந்த வேதனை உணர்வு அந்த அணுக்களை சாப்பிட்டு அவளுடைய மலம் வேதனை உருவாக்கும் இந்த ரத்தத்தில் உருவாக்கப்பட்டு எனக்கு கை குடையுது கால் குடையுது தலை வழியுது என்னால கிருகிருன்னு வருது, எப்ப பார்த்தாலும் எங்க மாமனார் இப்படி பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இப்படி பேசுறாரு, எது வருது? ஒரு தினம் சமைத்த உணர்வுகள் இந்த நிலையை வந்துவிடும். அப்ப நம்ம மாத்தணுமா இல்லையா? நீங்க மாற்றவில்லை என்றால் பாசத்தால் உணர்வின் தன்மை ஒரு தவம் அவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், அது உணர்வின் தன்மை நமக்குள் இப்படி வரப்ப அந்த இயக்கம் நமக்கு வராது தடுக்க வேண்டும். அப்ப என்ன ஈஸ்வரா என்ற அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற்று அவர் நம்ம சங்கடமா பேசியிருந்தாலும் அந்த உணர்வு உடனே அந்த இடத்துல கண் பார்வை எங்க பரிவாக்கமா நின்று விடுகின்றது. அப்பதான் அந்த உணர்வின் தன்மை சிந்தித்து மாமாவுக்கு நல்ல அவர் நல்ல சந்தோஷமான நிலையும் எங்களுக்கு நல்ல வழி சொல்லக்கூடிய அந்த உணர்வு அவர் தோன்ற வேண்டும் என்றால் அவர் வெறுப்புடன் சொல்லக்கூடிய உணர்வு நம்ம இயக்காது.
அப்ப அறிவை நமக்குள் மலைக்காக தடுக்க வேண்டும். அந்த உணர்வின் தன்மை ரெண்டும் கலந்து ஈஸ்வரத்தில் இயக்கமாகி நம்ம ரசத்துல கலந்தால் என்ன ஆகும், அது இந்திரலோகமா மாறி மாமாவுக்கு நல்ல எங்களுக்கு ஆதரிக்கப்படுவேன், எங்க அப்பாவுக்கு உங்க எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லக்கூடிய அந்த உணர்வு வர வேண்டும் என்று நீங்க சொல்லி பாருங்க. கொஞ்ச நாள் இந்த உணர்வு நமக்குள் விளையாது, அப்ப உடனே தடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்து இந்த உணர்வின் தன்மை வரும்போது நம்முடைய உணர்வு திருப்பி நாம் இதை எண்ணும்போது அப்போ அவர் அவரை இயக்கினாலும் இந்த உணர்வு பார்த்த உடனே நாம் தவறு செய்வோம் என்ற உணர்வும் தன்மை அங்கு வருகிறது. அப்ப நாளுக்கு நாள் அது சுருங்கவும் செய்யும். இல்ல நான் சொல்லி பாக்குறேங்க அவர் இப்படியேதான் இருக்க, நானும் பொறுத்து பாக்குறேங்க அப்படின்னு, நான் தியான வழியில் தான் இருக்கிறவங்க நான் பொறுத்து பாக்குறேங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த உணர்வின் தன்மை எதில் கொடுக்குறோம், பாதாமியை போட்டு எல்லாம் செய்து நம்ம சமையல் பண்ணி விட்டு கொஞ்சம் மண்ணை போட்டா எப்படி ருசியா இருக்குமா, எல்லாம் நல்லது செய்து போட்டு மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு இதை எடுத்து கூட வாடி போட்டு யாரும் அதை கேட்க விடாத மாதிரி தடைப்படுத்துறது. இதே மாதிரி குடும்பங்களில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிலைகளையும் இதே போல ஏற்படுது. இதை போன்ற நிலைகள்லாம் நாம் தியான வழி குடும்பங்களில் இருக்கவர்கள் இதுதான் அந்த சக்கரத்தை கொடுக்கும். எதன் உணர்வு நம்ம இயக்க தொடங்குதோ அப்பவே தடைப்படுத்தி பழக வேண்டும். ஈஸ்வரானந்த இந்த சக்கரத்துக்கு முன்னாடி நின்று அந்த குரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோடையும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அந்த நிமிஷமே இதை கலந்து விட்டால் நாம் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட வெறுப்பின் உணர்வுகளை அங்கே தணிக்கின்றன. அந்த உணவின் தன்மை நல்ல அணுக்களாக எந்த லோகத்தில் நான் உருவாகின்றேன். உணவின் தன்மை பலமுறை அதை சொன்னது என்றால் நமக்குள் நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் பகமை அகற்றி அருணையை பெருக்கி இந்த வாழ்க்கை பிறவில்லா நிலை அடையும் மார்க்கத்தை நாம் எளிதில் அடைகின்றோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்படி இருந்தால் இந்த உடலுக்கு பின் இன்றைய செயல் நாளைய சரீரமா மாறுகின்றது. இன்றைய செயலில் நாம் எழுச்சி அந்த துருவ நெக்கத்திற்கு வாழ்க்கை ஒன்றி வாழ்ந்தால் அடுத்து இந்த உடலுக்கு செல்லும் போது இந்த உயிர் நேர துருவ நெக்கத்திற்கு ஈடுபட்டுதல் கொண்டு போகும். அதை நாம் கொண்டு செய்வோம். அந்த காலங்கள் எப்படி இருந்து அப்ப இருந்த போதுதான் சப்தரிஷி மண்டலங்களிலே 33 கோடி தேவாரி தேவர்கள் என்று சொல்வார். அக்காலத்தில் அமைந்ததுதான் அது. இப்ப இதுக்கு முன்னாடி போகல. இப்ப நம்ம குரு காட்டிய நிலைகள் கொண்டுதான் இப்போ ஒன்று ரெண்டு மேலே அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் வழியாகப்படும் உணர்வு அதன் வழியை எடுத்துக்கொண்டு இங்க இருக்கிறவங்க பெற முடியும். இதை நாம் செய்யப்படும் இதுவே கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதே மாதிரி துருவ நட்சத்திர கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உணர்வு ஊற்றிவிட்டால் அதன் உணர்வும் வழிபடி அவன் ஞானி ஆகின்றான். ஆக அகசின் எதை பெற்றானோ அதன் உணர்வு இன்னும் பெற வேண்டும், உலகம் ஞானம் பெற வேண்டும், உலகை காத்திரும் அஞ்ஞானம் என்று வீட்டில் இருக்கெல்லாம் அந்த தெய்வீக குடும்பமா மாறும்போது என்னாகும், எல்லாம் குடும்பம் அந்த கருவில் உருவாகுது. அவன் வளர நம்ம குடும்பத்தில் சாவலைகள் பாவலைகள் பூர்வ ஜென்மாலைகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் காரணம் என்ன, நமக்கு தெரியுது கோவிக்காரன் அதை மாற்ற வேண்டும் எண்ணம் இருக்கு, மாற்ற முடியும். இதெல்லாம் சாவலைகள் இருந்து அந்த வேலைகளை செய்யும். அதே சமயத்தில் நாம் என்ன செய்வோம், ஒரு சமயத்தில் இறக்கமற்று ஒன்றை கொண்டு கொண்டிருப்பான், அதை உற்று பார்த்து நடப்பாவனே என்று நாம் கண்ணால பார்ப்போம். அவன் அதை கொள்றான், அது வேதனைப்படுது. இந்த பாவ உணர்வோட நாம் பார்க்கப்படும் உணர்வு அது எப்படி வேதனைப்பட்டதோ அந்த வேதனை உணர்வு நுகர்ந்து நமக்குள் அந்த வேணும் பாவம் என்று கருதினோம். ஆனா உணவின் தன்மை நுகர்றோம், உணவின் தன்மை ரத்தத்தில் வரும்போது என்ன செய்யுது, நமக்குள்ள நாம தப்பு பண்ண எவனும் பாவம் பண்றான். அவன் உணர்வு அங்க கொலை செய்து போட்டான் அப்படின்னு சொன்ன அறப்பாவிப்பேலே, அது நல்ல பொம்பளையா இருந்தது, அது நல்லவனா இருந்தான், அதை கொண்டானே அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு முதல் செய்து அவன் கொண்ட உணர்வு அவனாலும் அவன் கொண்ட உணர்வு இங்கே காத்துல படருது. நாம் பறிவுடன் கேட்கப்படும் அந்த உணர்வு என்ன செய்யுது, ஏன்னா இவருடைய உணர்வும் அவனுடைய உணர்வு நாம் பழகி இருக்கிறோம். இந்த உணர்வின் தன்மை பரிவானத்தில் அந்த உணர்வை நுகர்கின்றோம். அவன் தவறு செய்தான் என்று உணர்கின்றோம், உணர்வின் தன்மை அந்த இடத்தில் கலக்கின்றது. ஆனால் அவன் செய்யும் தவறுகள் இங்கே ஈஸ்வரலோகம் இயக்கமாக மாறுகின்றது. ரத்தத்தில் கலக்கும் போது இந்த லோகம் அது கருவாகின்றது. இப்படி செய்தான உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு நாம சொல்றோம். ஆனால் இந்த உணர்வு நமக்குள் அணுவாக விளைகின்றது. விளைந்து விட்டால் அணுவின் மனம் வரும்போது அதையும் உணர்ச்சியை தோன்றுகின்றது. அவன் செய்த தவறவே நம்மை செய்யும்படி செய்யும், அல்லது அந்த தவறின் உணர்வு நமக்குள் வந்து நல்ல அணுக்களை இது கொள்ளுகின்றது. நம்ம குடும்பத்துக்குள் சண்டை சக்கரை இதெல்லாம் வருகின்றது. தொழிலின் எழுப்பின் தன் நிரப்பும்போது இங்கே நஷ்டம் அடைகின்றது. இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது, பிறர் செய்யும் சாபாரைகளும் தீயாலைகளும் பிறனுடைய நிலைகளும் உணர்வு என்னை இப்படி செய்கின்றான் என்று பாவம் என்ற நிலை வருகின்றது. இப்ப இந்த பாவலைகள் என்ன செய்து அவன் சாபமிட்ட அலைகளும் நமக்குள் வந்து பெயர்களை செய்து அப்ப அதை வளராது, நாம் தடுக்கணுமா இல்லையா, நல்ல யோஜனை பண்ணிக்கணும். இதே மாதிரியே நம்ம குடும்பங்களின் தன்மை அறியாமல் எத்தனை இயக்கங்கள் இருக்குது. இத்தகைய நிலைகள் நம் குடும்பத்தில் ஏதாவது சிறிது கசகு வந்தாலும் இது நாம இல்லை சந்தர்ப்பங்கள் இதை இயக்குகின்றது. சாபலைகளை பார்த்ததோ பிறகு சாபங்களின் குடும்ப நாசமா போறோம், யாரையும் தொட்டான் நாம பாக்குறோம். இதே உணர்வு நமக்குள்ள இப்படி சொல்றாங்க பாரு நல்லவனா இருக்க பேசணும். இந்த உணர்வு நம்ம உயிரின வந்து உணர்த்தி அந்த இயக்கமாக அறிந்து நாம் ரத்தத்தில் சேர்ந்த பின் நாம் திரும்ப திரும்ப செல்லும்போது இந்த லோகத்தில் தருவாகின்றது.
அப்ப கரு அனுப்பின் அது உருவாகி விடுகின்றது. இப்ப அணு அனுப்பின் அதே உணர்ச்சி தூண்டி அதுக்கு ஆகாரம் தேவை. அது உணர்ச்சி தூண்டும் போது உயிரொலி தான் செல்ல வேண்டும், அதை உணர்ச்சி கொள்வது நாம் குற்றவாளி ஆகிறோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நின்று விழுந்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லாத நிலை அடைதல் வேண்டும். அதனாலதான் உங்களை ஆயுள் காலம் நம்புறா எந்த நிமிஷமானாலும் அது வரும். அதே சமயத்தில் நீங்க இப்படி செய்தானே இப்படி செய்தானே இப்படி செய்யணும், இதுல என்ன பெறுவேன் ஆயுள் கால மெம்பரா இங்க வந்து அழுத்தாப்பிடி நினைச்சு உடல் பெறும் உணர்வு இங்க தெரிவிக்க வேண்டும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இன்னும் மாற வேண்டும்.